வரவேற்றீங்க, ஜெர்மனி எல்லாம் எழுவினு வரவேற்றீங்க, நான் வரும்போது மட்டும் உட்கார்ந்துருக்கீங்களே. இந்தியாவில் தான் இந்த ஜாதி பண்ண பிரச்சனைனா இங்கே கூடவா என்னை வந்து மற்றவங்களெல்லாம் என்னை விட ஹையாக நினச்சிருக்கீங்க. அப்போ ஏ சமைச்சிடலாம், இல்லை தம்பி உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் எழுப்பிட்டேன்னா என் சேரை நீ எடுத்துக்குவே, அதனால நான் சேர்லேயே உட்காந்து உன வெல்கம் பண்ணுறேன்னாரோம். பாருங்க பிரியமானவர்களே, நம்ம எதுக்கு பரலோகம் போகிறோம்? இந்த கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்முடைய சிந்தையை ஆண்டவர் மாற்றணும்னு சொல்கிறார். ஆண்டவரே, நான் பேசுகிற வார்த்தையும் நினைக்கிற எண்ணங்களும் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். ஜக்கரையா 2:5 வேதபசனம் சொல்லுகிறது, உன்னை சுற்றிலும் அக்கினி மதுலமாக இருந்து உன் மத்தியில் என் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன். இப்போ பாருங்கள், நிறைய பேர் நேற்று என்னோடய தம்பிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், மகன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவன் சொல்லிகிட்டு இருந்தான் நேஷ்னல் டெலிவிஷனில் வேர்ல்டு லெவலில் இந்தியா பற்றி பேசுகிறாங்களாம். ஏன்னா இப்போது லண்டனும் சவுத் ஆஃப்ரிக்காவும் பயங்கரமாக கோவிடில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு ஃபோனில் ஒவ்வொரு நாளும் டெக்ஸ்ட் வருது, சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் செத்து போயிட்டாங்க, பாஸ்டர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச 80 பாஸ்டர்ஸ் செத்து போயிட்டாங்க, இங்கிலாந்துலேயும் அப்படி தான். அப்போ குளோபல் லெவலில் என்ன பேசிக்கிறாங்க இந்தியா பற்றினா, உலகமே கஷ்டப்படும் போது இந்தியா மட்டும் எப்படி இந்த கோவிடில் இவ்வளோ கஷ்டம் இல்லாமல் இருக்காங்க பாருங்க. ஆண்டவர் உங்கள் தேசத்தை எப்படி உயர்த்தி வச்சிருக்காருன்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபை எவ்வளவா வந்து. இன்னைக்கு காலையில் என்னோட மகன் இப்படி சொல்லிட்டு இருந்த, அம்மா நாங்கள்லாம் கவலைப்பட்டோம் நீங்கள் இந்தியாவில் போய் ஊழியம் செய்கிறீங்க, நான் பார்த்தா இந்தியா தான் உலகத்திலே சேஃபஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரை தேடும் போது உங்களை சுற்றியும் அவர் அக்கினி மதிலுமாக இருந்து உங்கள் மத்தியில் அவருடைய வல்லமை கத்தர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்கள், இந்த கடைசி காலத்தில் நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அந்த கொஞ்ச நாளில் ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டும். எவ்வளோ நம்ம சண்டை போடுறோம், எவ்வளோ இந்த உலகத்தில் சாதாரண ஒரு வீடுக்காக பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நமக்கு இந்த மெட்டீரியலிசம்காக ரொம்ப இந்த கவலைப்படுறோம். ஆனால் இந்த ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, சகலமும் கூட்டி கொடுக்கப்படும். முதலாவது ராஜ்யத்தை தேடணும்னா என்ன செய்யணும்? அவரை நம்ம நேசிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலையும். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன செய்ய வேணும், இந்த பிரச்சனையில் நான் எப்படி முன்னுக்கு போக முடியும், இந்த சூழ்நிலையில் எனக்கு உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய அறிவை கொடுங்க, உங்களுடைய பலனை கொடுங்க. கத்தரை நோக்கி நம்ம கேட்கும் போது ஒவ்வொரு நாளும் அம்மா மரங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி 5 ஜாக்கெட் போடணும் அவங்க மேலே. நம்ம எப்படி அழகான ட்ரெஸ் போடுறோம், இவ்வளோ சுடிதார் போட்டு ஷால் போட்டு எல்லாம் பூவெல்லாம் வச்சு தானே வெளியே போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் சுத்தமாக பிள்ளைங்க இருக்கும்போது கூட ஆவிக்குரிய ஆடையை நீங்கள் அணியணும். முதல் ஆடை என்ன தெரியுமா? ஆண்டவரே என் பிள்ளையை சுற்றி உங்களுடைய ரத்தத்தை போடுங்க. ரெண்டாவது ஆடை என்ன? ஆண்டவரே என் பிள்ளையை சுற்றி உங்களுடைய அபிஷேகத்தால் அவங்கள கவர் பண்ணுங்க. மூணாவது ஆடை என்ன? ஆர்மர் ஆஃப் காட். அந்த எபேசியர் 6 ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஹார்மர் ஃபுல் ஆர்மர் அதை நீங்கள் போடணும். நாலாவது என்ன? ஆண்டவரே தேவ கிருபை மனுஷ தயவு. நிறைய பேருக்கு தேவ கிருபை இருக்குது, ஆனால் மனுஷ தயவு இல்லை. அவங்க பரலோகத்திலே இருக்காங்க, நான் பூலோகத்தில் எப்படி இருக்கணும்னு தெரியல. நமக்கு ரெண்டும் வேணும், தேவ கிருபையும் வேணும், மனுஷ தயவும் வேணும். கடைசியாக சமாதானம். ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானம் வேணும். நிறைய பேருக்கு நிறைய சொத்து வாங்கிக்கிறாங்க, கடைசியில் அந்த சொத்துனாலே சீரழிஞ்சு போயிடுறாங்க. இன்னைக்கு காலையில் எங்களுக்கு சேலத்துலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. எங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஒரு ஃபேமிலி, அவங்க பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப பெரிய ரிச் ஃபேமிலி. அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய 75 அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். பாருங்கள் பிரியமானவர்களே, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அற்பமான இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு இந்த சின்ன பிரச்சனைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்க சமாதானத்தை கெடுப்போக்கி பண்ணிக்கிறோம். இந்த கொஞ்ச நாள் இருக்கும்போது ஆண்டோட்ட ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணும், ஆண்டவரே என் குடும்பத்தை நான் கட்ட வேணும், நீங்கள் என் குடும்பத்தை கட்டாவிட்டால் நான் கட்டுவது விருது, என் பிள்ளைகளை சுற்றி உங்களுடைய அக்கினை மதுலமான இருந்து என் மத்தியில் நீங்கள் உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. ரெண்டாவது பார்க்கும்போது எப்படி ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துவார்? யோவான் பைபிளில் ஜான் 17 பார்க்கும்போது இயேசு சுவாமி எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எடுத்துக்கொள்ளப்படுற முன்னால் அவங்க அப்பா கிட்ட கடைசியாக பேசுகிறாரு. அப்போ என்ன தெரியுமா அவர் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவங்கள இந்த உலகத்தை விட்டு எடுங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் அவங்கள நீங்கள் ஒன்றாய் வெய்யும்னு சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் பிரிவினைகள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். இந்தியாவை நாங்கள் நிறைய தேசங்களுக்கு போகிறோம், நிறைய இடத்துல பார்க்கும்போது பிரச்சனையெல்லாம் உண்மையான பிரச்சனை, கேன்சரு, அப்புறம் கவர்மெண்ட் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை. ஆனால் இந்தியாவில் பார்த்தா
எல்லாமே இருக்கு. என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி மூணு நேரம் சுட சுட சாப்பிட்ற தேசம் இந்தியா மட்டும்தான். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு நேரம் தான் நாங்க சாப்பிடுறோம். காலையில சீரியல், மத்தியானம் சாண்ட்விச், நைட்டு தான் நல்லா சாப்பிடுறது. இங்க அப்படி இல்லை. இன்னைக்கு காலையில பெல் ஹோட்டல்ல ஒரு தோசை வச்சாம் பாருங்களேன், மறக்கவே மாட்டேன். அப்படி எல்லாருமே தமிழ்நாட்டுல சொல்றாங்க, சிவகாசி சாப்பாடு தான் அவ்வளவு பெஸ்டான். என்ன நீங்க வந்து ரசம் சாம்பார் தயிர் மூணு போட்டு தான் சாப்பிடுவீங்களாம் பாருங்க. அதே மாதிரி ஆடைகள் போடும் பொழுது கூட இந்தியா மாதிரி இவ்வளவு அழகா ஆண்டோர் எந்த நேரத்தையும் வச்சது கிடையாது. மற்ற ஊருங்களெல்லாம் வெறும் ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க எல்லாம் பார்க்கும்போது கலர் கலர் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு மனஸ்தாபம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கு. பிரியமானவர்களே, போதும்ங்கிற மனதுடனே வாழ்வது மிகுந்த ஆதாயம். அன்றொரு என் குடும்பம் எனக்கு போதும், நீ கொடுத்துருக்க செல்வம் போதும், நீ கொடுத்துருக்க கணவர் போதும், நீ கொடுத்துருக்க மனைவி போதும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு டெய்லி சண்டை இருந்துச்சான் அவங்க வீட்டில். அப்போ ஒரு ஒரு அம்மா கிட்ட ஜோம் பண்ண போனாங்களா, இந்த அம்மா சொன்னாங்களாம், எங்க வீட்டில் டெய்லி பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஒரு ஞான எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ அந்த ஞானமுள்ள அந்த அம்மா வந்து ஒரு பாட்டில ஒரு மருந்து கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு சொன்னாங்களாம், உங்க வீட்டில் சண்டை வரும்போதெல்லாம் நீ வாயில இதை போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவங்க வந்தாங்களாம் வீட்டுக்கு, வந்தோன்னா டெய்லி சாப்பிடும்போது ஹஸ்பண்ட் சண்டை போடுவாராம், சாப்பிட்டுச்சே இது உப்பே இல்லை, என்ன சமைச்ச நீ, இவ்வளோ அசிங்கமாக இருக்கு அப்படி திட்டுவாராம். சண்டை வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், மடமடன் அந்த பாட்டில் எடுத்து அந்த மருந்தை வாயில். அப்போ அந்த அம்மா ஞானமுள்ள அம்மா சொன்னாங்களாம், அந்த மருந்தை நீ குடிக்கக்கூடாது, நீ வாயில தான் வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க மடமடன்னு வாயில் ஊற்றிட்டு வாய அப்படி வச்சுக்கிட்டாங்களாம். அப்புறம் டெய்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலம் வேணும்னே சண்டை போடணும்னு வருவாராம். அப்போ மடமடன் அந்த பாட்டில் திறந்து வாயில் வச்சுட்டாங்களாம். ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம், கண்ணே எப்படி நீ இப்படி மாறிட்ட, என் மனைவி மாறி உலகத்திலே ஒரு ஆள் மனைவி இல்லையே, இவ்வளோ நல்லா சமைக்கிறியே, இவ்வளோ நல்லா இருக்கியே. அப்போது இந்த அம்மா வந்து அந்த தண்ணி பாட்டில் எடுத்துட்டு ஓடினாங்களாம் இந்த மந்திரவாதி வீட்டுக்கு போயிட்டு சொன்னாங்களாம், ஐயோ அம்மா அம்மா நீங்கள் என்ன போட்டிங்களோ தெரியாது, அந்த பாட்டிலில் நீங்கள் சொன்ன அந்த மேஜிக் பலிச்சிச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, அதுக்குள்ளே தண்ணி தான் இருக்குது, நீ வாயை மூடிக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாங்களாம். பிரியமானவர்களே, ஆண்டவட்ட நம்ம ஞானம் கேட்க வேணும், சமாதானம் வேணும். பாருங்க, லேவி ஆகமம் 6:12 ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலிபீடத்துல அக்கினி எழுதி கொண்டே இருக்க வேணும். அந்த பலிபீடம்னா என்ன தெரியுமா, அது நம்ம நம்ம ஓல்ட் பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது அந்த ஆசாரிப்பு கூட அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி மேல அபிஷேகம் வந்தது. புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது வேதவசனம் என்ன சொல்றது, நீங்களே தேவனுடைய ஆலயமா மாறிடுறீங்க அப்படிதானே. அப்ப நீங்க தேவனுடைய ஆலயமா மாறினீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு, நம்முடைய இருதயத்துல இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய குரல், அவருடைய பிரசனம் நம்முடைய இருதயத்துல இருக்கு. அப்போ அந்த இருதயத்துல அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேணும். எப்படி எரியும், குடும்ப ஜபம் வேணும். காலையில சாயங்காலம் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆண்டவரை நம்ம ஆனர் பண்ணோம்னா கடவுள் நம்மளை ஆனர் பண்ணுவாரு. கடைசி காலத்துல வாழ்றோம், பிசாசு கெட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை ஏமாத்தலாம், எந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படி பிரச்சனை கொண்டு வரலாம், எந்த பிள்ளைங்களை கடவுளை விட்டு தூரம் கொண்டு போகலாம். முன்னாடி எல்லாம் பாருங்க, ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் மதுரை இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ்ன்ற வார்த்தையே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 50% வர ப்ரேயர் ரிக்வஸ்ட் என்னன்னா, அம்மா என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், கல்யாணம் இல்லாத பிரச்சனை வந்து வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கா. பிரியமானவர்களே, பிசாசு அடுத்த தலைமுறைக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த வேளையில ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பனும் அந்த இந்த ஊர்ல நம் இந்த மகள் பிள்ளைகளை நம்ம கொண்டு வந்தோம், அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அக்கினி பலிபீடத்துல எரிந்து கொண்டே இருக்க வேணும். பாருங்க, ஏசாமி சொல்றாரு, என் பிள்ளைங்களை ஒன்னா வைங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அப்பா கிட்ட எல்லாமே நான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. உலகம் தோன்றுவதற்கு பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். புதிய ஏற்பாடுல வரும்போது யோவான் 17 இயேசு சுவாமி சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வச்ச மகிமைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம போகிற இடமெல்லாம் நம்ம பேசும்போது இயேசு சுவாமி அன்பு இருக்க வேணும். நம்ம பழகும்போது நீங்க இயேசுவாமியோட இருந்திருக்கவங்கன்னு சொல்லணும். நம்ம மற்றவங்களோடு கூட நம்மளை பார்க்கும்போது ஆண்டவருடைய பிரசனம் நம்முடைய முகத்துல பிரகாசிக்க வேணும். எனக்கு அருப்புக்கோட்டை பற்றி தெரியாது, ஆனால் பாம்பே மெட்ராஸ் எல்லாம் இப்போ நம்பர் 1 பிஸ்னஸ் என்ன தெரியுமா, பியூட்டி பார்லர். எல்லா பொண்ணுங்களும் வயசானவங்களும் ஆண்டி கூட
எல்லாம் பியூட்டி பார்ல உட்கார்ந்து என்னத்தையோ போட்டு தேய் தேய் தேய்னு முகத்தை தேய்க்கிறாங்க. தக்காளியை போட்டு தேய்க்கிறாங்க, பப்பாளியை போட்டு தேய்க்கிறாங்க. எதுக்குன்னா வெள்ளையாகணுமா? நீங்கள் வெள்ளையும் வேணாம், அசிங்கமும் வேணாம். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய முகம் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அவருடைய பிரகாசம் வாழை நிரம்பி இருக்கும். ஆண்டோடைய வல்லமை நம்ம முகத்தில் வைக்க வேணும். அவனுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்ன தெரியுமா? நம்முடைய சிரிப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய மனதுருக்கம். ஆண்டவரே உமக்காக நான் வாழ்கிறேன், ஆண்டவரே என் குடும்பத்தை சுற்றி என் வீட்டை சுற்றி அக்கினி மதுளமாக இருந்து என் மத்தியில் உங்களுடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துங்கன்னு ஒவ்வொருத்தரும் நம்ம அதை கேட்க வேணும். கடைசி நாட்களில் வாழ்ந்துருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறவங்களாம் பரலோகத்துக்கு போக மாட்டான். யார் தெரியுமா பரலோகத்துக்கு போவாங்க? அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய வேணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளையா நான் மாற்றுங்க. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் காலையில் எழும்பி பைபிள் சொல்கிறதுக்கு இயேசு சுவாமி காலையில் எழும்பி ஆண்டவரோடு கூட உறவாடுவாராம், ஆண்டவரோடு கூட பேசுவாராம், அவங்க அப்பாவோடு பேசுவாராம். எதுக்கு? இந்த நாளுக்குரிய என்ன வேலை நான் செய்யணும், எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு அறிவு கொடுங்க. நம்ம ஆண்டவரோடு ஜபிக்கலைன்னா நம்ம எரிஞ்சு விழுவோம், கோவம் வரும். அந்த மாதிரிலாம் கோவம்லாம் வரும்போது அப்படின்னா என்ன? ஆண்டவரே நான் போய் ரீஃபியூவல் பண்ணோம். எப்படி உங்கள் காரில் உங்கள் பைக்கில் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்களோ அதே மாதிரி நமக்கும் பெட்ரோல் தேவை. என்ன பெட்ரோல்? ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாள் காலையிலையும் போய் அவருடைய சமூகத்தை அவருடைய முகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், குடும்பத்தை கட்ட அவனுக்கு ஆண்டவர் கிஃப்ட் கொடுப்பார். மனுஷனை பார்க்காதபடி அவரை தேடும்படி கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவார். இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேணும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணங்களும் உமக்கு பிரியமுள்ளதான் இருக்க வேணும். அப்போஸ்தல நடிபடிகள் 10 அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அழகான ஒரு கதையை படிக்கிறோம். பேதுருவை பற்றி, பேதுரு வந்து ஆண்டு எவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை பைபிளில் வந்து பேதுரு தான். ஏன்னா அவன் நிறைய தப்பு பண்ணுறான், அதே நேரத்தில் ஆண்டுடைய கிருபையும் அவன் அதிகமாக இருக்கிறது. அப்போ ஆவியானுடைய அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான், அவனால அவன் ஊழியம் நல்லா செய்கிறான், நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அற்புதங்கள் நடக்குது. ஆனாலும் அது பத்தலை. ஏன்? அவனுக்கு அக்கினி அபிஷேகம் வேணும். ஆண்டவர் அவன் மேலே ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு, உன்மேல் என் சபையை நான் கட்டுவேன். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும். அவன் லைஃப்பில் நிறைவேறணும்னா அவனுடைய சிந்தை மாற வேணும். நிறைய வேலையில் நம்ம நல்ல கடவுளோடு கூட மகிமை 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 வந்துடும். அந்த கடைசி இடத்துல கத்தர் ஆசீர்வதித்ததை, கத்தர் மாற்றினதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ பாருங்க, பேதுரு வந்து அவனுக்கு அந்த யூதர்களை ரொம்ப பிடிக்கும், புறஜாதிகளை பிடிக்காது. அந்த குணம் அவங்கிட்ட மாற வேணும். அப்போ ஒரு நாள் அவன் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு டயர்டாக மொட்டை மாடியில் போய் பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு பட்டுனுக்கிறாரு. அப்போது திடீர்னு சொல்லி ஒரு ஒரு தரிசனம் கிடைக்குது. இந்த தரிசனத்தில் பரலோகத்துலேருந்து ஒரு சுருள் வருது. அந்த சுருளில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் அசிங்கமான அனிமல்ஸ் இருக்காங்களோ இதெல்லாம் வருது, பல்லி தேள் பாம்பு. அப்போ இவன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே இதெல்லாம் அருவறுப்பானது, நான் தொட்டதே கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நான் பரிசுத்தப்படுத்தியாச்சு, நான் பரிசுத்தப்படுத்தினதை நீ அசுத்தம் சொல்லாத, எழும்பி அதை சாப்பிடுன்றாரு. அப்போ அதை சாப்பிடும் பொழுது தேன் மாதிரி இருக்குது. அவன் இது என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது கொர்னீலியஸ் வந்து அவங்கள ஒரு புறஜாதியானவர் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இவன் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அவன் இதுவரைக்கும் புறஜாதியரோட வீட்டு மேல் படியில் கால் வச்சதே இல்லை, யூதர்களோட மட்டும்தான் இருந்திருக்கான். ஆனால் அந்த நேரம் அவனுடைய பெருமையை அவன் முழுங்கி அவருடைய மாம்சத்தை முழுங்கி, ஆண்டவரே எனக்கு இது பிடிக்காது, நான் செஞ்சதில்லை, ஆனாலும் நீ சொல்லுகிறபடினால நான் இதை செய்கிறேன்னு சொல்லி அவன் அந்த கொர்னீலியஸ் வீட்டுக்கு போகும்போது வேதவசனம் சொல்லுகிறது, அவன் பேசும் பொழுதே அவன் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும் பொழுதே ஆவியானோட அபிஷேகம் அந்த முழு வீட்லையும் வந்து இறங்குது. இன்னொன்று தெரியுமா? கொர்னீலியஸ் வீட்டில் தான் முதல் புறஜாதியருடைய சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எவ்வளோ பெருசு பாருங்க. பேதுருவே உன்மேல் என் சபையை நான் கட்டுவேன். இந்த கால வேளையில் ஆண்டவரே நான் வந்து பசுத்தம் இல்லை, ஆண்டவரே எனக்கு பலவீனம் இருக்குது, ஆண்டவரே என்னால் மற்றவங்க மாதிரி பாட முடியல, ஆட முடியல, நான் தப்பான குடும்பத்தில் பிறந்திருக்கேன், தப்பான ஜாதியில் பிறந்திருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. இயேசு சுவாமியோட ரத்தம் உங்களை பசுத்தப்படுத்தி உங்களை அபிஷேகித்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழும்பலாம். ஆண்டவரே
என்ன சுத்தி என் குடும்பத்தை சுத்தி அக்கினி மதுரமாய் நீர் இருந்து என் மத்தியில என் குடும்பத்தின் மத்தியில உம்முடைய வல்லமையை நீங்க வெளிப்படுத்துங்க சுவாமி. இயேசுவின் ரத்தத்தின் மூலம் எல்லா சாபங்களும் உடைக்கப்பட்டாச்சு. இயேசுவின் ரத்தத்தின் மூலம் பலவீனங்கள் நீக்கப்படும். இயேசுவின் ரத்தத்தின் மூலம் என்னெல்லாம் நீங்க பிரச்சனை படுகிறீங்களோ எல்லா பிரச்சனைகளையும் அந்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் வந்து அது இந்த காலவெல்ல உடைக்க போகிறது. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. கொஞ்ச நேரம் இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய துதினால் நிரம்ப வேணும். உங்களுடைய தேவைகளை கத்தர் இந்த காலவெல்ல சந்திக்க போகிறார். ஆண்டவரே உம்மை நான் நேசிக்க வேணும். நிறைய பேர் இந்த காலவெல்ல உங்களுடைய நேஸ் உங்களுடைய அன்பு ஆண்டவர் மேல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல மேல உங்க அன்பு இருக்கு. பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, பிரச்சனைகள் மேல, நிறைய காரியத்துல உங்களுடைய சிந்தையை நீங்க சிதற விடுறீங்க. இந்த காலவெல்ல முற்றிலுமாய் உங்களுடைய சிந்தையை ஆண்டவர் கேட்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க, துதிங்க, துதிங்க. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே.
சொல்லலாமா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி சுவாமி நீங்க இன்னைக்கு செய்ய போகிற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி எங்களுடைய சிந்தையில எங்களை விடுதலை கொடுக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்க போக முடியாதபடிக்கு ஆண்டவரே எங்களால சேஞ்ச் பண்ண முடியாத பாவங்களை கத்திருந்த காலவேல விடுதலை தர போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் சுவாமி அநேக பேர் இந்த இடத்துல ஆண்டவர் எங்களுடைய சிந்தைகள் இல்லை ஆண்டவரே எப்பொழுதும் உடைய வார்த்தை இருந்தும் நீ பேசியும் கவலைப்படுகிற அந்த கவலையின் ஆவியை இந்த காலவேல நீங்க விடுதலையாக்க போகிறீங்க ஆண்டவரே சோர்வின் ஆவி நீங்கி போகிற போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற எல்லா வாய்களை தந்து துதிங்க துதிங்க ஆவியான வரவேறுங்க இது உங்களுடைய அற்புதத்தின் வேலை உங்களுடைய விசுவாசம் நடந்து ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய சமூகம் பிரசன்னம் மத்தியில் இறங்கி இருக்கிறது அவருடைய வஸ்திர தொங்கலை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே இந்த காலை வேளையில என்ன நீங்க ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உங்களை விட மாட்டேன் சொல்லி பிடிவாதமா ஆண்டவர்ட்ட சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய மலைகள் பைனான்சியல் மறைகள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிற மனஸ்தாபங்கள் சோர்வின் ஆவிகள் தற்கொலை ஆவிகள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு நீங்க போகிறது யாரோ இந்த இடத்துல பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர்ட்ட சொல்றீங்க ஏன் தான் நான் இருக்கேனோ ஏன் தான் நான் இருக்கிறேன் அப்படி சொல்றீங்க கத்தர் இந்த காலவேல அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் அவங்களை விட்டு நீக்கி போக போடுகிறார் ஆண்டவரே அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தால சத்துரு கொண்டு வருகிற அந்த சோர்வின் ஆவி இந்த காலவேல நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போ என்று கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியால் ஆகும் என்று சொன்னீரே அப்பா இந்த காலவேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி உம்முடைய கிருபை இறங்கட்டும் சுவாமி நிறைய பேர் இந்த இடத்துல பில்லு சுனிய கட்டைகளை பத்தி கவலைப்படுறாங்க ஐயோ என்னுடைய சொந்தக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்களே அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே ஆண்டவர் இந்த காலவேல சொத்துனா சொல்றாரு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான தந்திரமும் இல்லை